வெல்கம் டு ஜி கே ஓவர் இன்னைக்கு நம்ம சேனலில் டெட் சைட் அப்படின்ற ஒரு சூப்பரான ஜாம்பி மூவி தாங்க பார்க்க போறோம் இந்த மாதிரி ஒரு ஜாம்பி மூவியை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் எவ்வளவோ ஜாம்பி மூவி பார்த்துருப்பீங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கும் அதாவது இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு கண்ணு தெரியாதுங்க நம்ம ஹீரோயின் நிறை மாதம் கர்ப்பிணியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாம்பிகள் கிடையே மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத ரொம்ப த்ரில்லிங்காகவும் நொடிக்கு நொடி பரபரப்பாகவும் ரொம்ப ஹாரராகவும் சொல்கிறேன் இந்த படம் தாங்க டெட் சைட் அப்படி நம்ம படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட் லைக் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் அமைதியாரா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பயப்படாத நம்ம ஹாஸ்பிட்டல் சீக்கிரமாக போய் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட கண்ணில் கட்ட போட்டு விட்டுட்டு இருப்பாங்க பயங்கரமான அலறல் சத்தமும் கன் சுடுற சவுண்டும் பயங்கரமாக கேட்டுக்கிட்டே இருக்கு அப்போ நம்ம ஹீரோவ காமிக்கிறாங்க யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்கறான் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால இங்கேருந்து தப்பித்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பான் ஆனால் அவனோட கையில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கேப் பிடிச்சிருப்பாங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் நம்ம ஹீரோ ஒரு ஜெயில் கைதி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட் கேப்பை பிடிச்சி ஆட்ட ஆரம்பிக்கிறான் அந்த கம்பியோட சேர்ந்து அந்த ஹேண்ட் கப்பும் வந்துடுது அதுக்கப்புறம் வெளியே போய்ட்டு யாராவது இருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறான் யாருமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாததால அவனே தடவி தடவி பார்த்தினா வண்டியோட முன்னாடி சீட்டுக்கு போயிடுறான் உள்ள போன உடனே அந்த சாவை பார்த்தீங்கன்னா நிறைய சாவி இருக்குது எந்த சாவின்னு தெரியாமல் கன்ஃப்யூஷனில் ஒரு சாவியை போட்டு பார்க்குறான் அதுக்கப்புறம் அந்த வண்டியும் ஸ்டார்ட் ஆயிடுது அந்த இருந்த ஒரு இருர்னு பட்டனை தொட்டு பார்க்குறான் அதுக்கப்புறம் அதில் வந்து சைலன்ஸர் பயங்கரமாக ஆரம்பிக்குது அப்போயும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு யாருமே உனக்காக ஹெல்ப்புக்கு வரல என்னடா இது இவ்வளோ சத்தம் கேட்டு இந்த இடத்துக்கு ஒருத்தங்க கூட வரல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு பயங்கர கோவம் அப்போ ஒரு ஷூ எடுத்து காலில் மாட்டிக்கிட்டு அதே சமயம் அந்த வேனில் இருந்து ஒரு வாக்கி டாக்கி மூலமாக ஹெல்ப் கேட்டு பார்க்குறான் ஆனால் அது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டானுங்க அதுக்கப்புறம் அவனோட கண் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவனுக்கு வலிக்க ஆரம்பிக்குது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அதுக்கப்புறம் அந்த கட்டை வழுத்து பார்க்குறான் பார்க்குற இடமெல்லாம் மங்களா தெரியுது அதுக்கப்புறம் பாக்கெட்டை செக் பண்ணி பார்த்தோன்னே ஒரு ஐட்ராப்ஸ் இருக்குது அதை எடுத்து கண்ணில் விட்டுட்டு அதாவது இவன் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் இந்த மாதிரி ஐ ட்ராப்ஸ் போட்டால் தான் அவனுக்கு கண் வலிக்காமல் இருக்கும் கண்ணில் கட்டை போட்டுட்டு போதே அந்த இடத்துக்கு ஒரு ஜாம்பி வந்துருது சார் இந்த மாதிரி என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு தான் அது ஜாம தெரியலையா ஹெல்ப் கூப்பிட்டு கேட்டுட்டு இருப்பான் நம்ம ஹீரோவை சடனாக கடிக்க வர நம்ம ஹீரோ பயத்தில் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்லேயே இன்னொரு டோர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வழியாக பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ தப்பிச்சு வெளியே வந்துடுறான் அதே சமயம் அந்த ஜாம்பியும் விடாமல் துறத்துது அதுக்கப்புறம் அதால் கடிக்க வர முடியல ஏன்னா அதோட கைகளில் பூரா நிறைய கட்டுகள் போட்டிருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தன் இந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு ஓடிடு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் தலை தெரிக்க ஓடுற மாதிரி காட்டி இந்த படத்தோட டைட்டிலில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அங்கே சீனை கட் பண்ணால் நம்ம படத்தோட ஹீரோயினியை காமிக்கிறாங்க இப்போ அவங்க நிறைமாத கர்ப்பிணியாகவும் கூட இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெயில் வருது அதாவது நம்ம ஹீரோயின் அம்மா கிட்ட இருந்து என்னமா பண்ற சாப்பிட்டியா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி வருது அதே சமயம் நாளைக்கு உன்னை நான் கட் அது மட்டும் நம்ம ஹீரோயின் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்க கர்ப்பிணியாக இருந்தா கூட நம்ம ஹீரோயின் அவங்களோட வேலையில பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அதே சமயம் வேலைக்கும் கிளம்பிட்டாங்க அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெயில் வாய்ஸ் மெயில் வருது அதாவது நம்ம ஹீரோ ஸ்டார்டிங் சீனில் ஆம்புலன்ஸ்லேருந்து பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா அந்த மெயில் வருது அதுக்கப்புறம் என்னோட பேரு பெண் இந்த மாதிரி நான் ஆம்புலன்ஸில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இந்த மெசேஜை பார்த்திங்கன்னா மேலதிகாரிகிட்ட எல்லாத்துக்கும் ஃபார்வேர்டு பண்ணி விட்டுறாங்க அங்கே சீனை கட் பண்ணால் நம்ம படத்தோட ஹீரோ அதாவது நம்ம ஹீரோ நடு ரோட்டில் தன்னந்தனியாக அனாதையாக நடந்து இருப்பான் அப்போ உனக்கு பின்னாடி வரது ஜாம்பியா இல்லை மனுஷனா அப்படின்றது ஒரு குழப்பத்திலே நடந்து இருப்பான் அதே சமயம் உனக்கு கண்ணு வந்து இப்போ தாங்க தெரியாம போயிருக்கும் ஸ்டார்டிங்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்டாக தான் கண்டு போயிருக்கும் அப்படி அவனும் நடந்து போய்கிட்டே இருக்கான் பயத்தோட அப்போ அந்த இடத்துக்கு ஒரு கார் வர சவுண்டு மாதிரி கேட்குது நம்ம ஹீரோக்கு என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க நம்ம ஹீரோ சொல்லி பார்க்குறான் அப்போ அங்கே வந்த கார் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு முன்னாடி இருந்த ஜாமியும் ஹீரோக்கு பக்கத்தில் இருக்கிற ஜாமியும் சுட்டு தள்ளிட்டு அவனுக்கு போய் சாட்டுக்கு போயிடுறானுங்க நம்ம ஹீரோக்கு இங்கே என்ன நடக்குதுனே தெரியல குழம்பி போய் நிற்கிறான் டே என்னை காப்பாத்துங்கடா காப்பாத்துங்கடான்னு கத்தி பார்க்குறான் அதே சமயம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க ரோட்டில் ஒரு பொண்ணு வாந்தி எடுத்துகிட்டு கிடக்கிறத பார்த்துட்டு பயந்து போய் நம்ம ஹீரோயின் வண்டியை நிப்பாட்டிட்டு ஆச்சு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நில்லுங்க உங்களுக்கு ஏதாவது மெடிசன் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு காரோட பேக் சீட்டை ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அவ ஜாம்பினால அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்றது நம்ம ஹீரோயின் சரியா தெரியாது அப்ப அவ கையில ஒரு கண் எடுத்துட்டு தலைக்கு நேரம் வச்சுக்கிட்டு இனிமேல் என்னை யாரு நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லுவா ஏ அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணிடாதமா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோயின் சைடு அவ கண்ணை காட்ட நம்ம ஹீரோயின் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அவளோட காலில் பாத்தீங்கன்னா கரெக்டா சுட்டுறா அப்பதான் தெரியுது அவ ஒரு ஜாம்பினால அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்றது துளி கூட வலிக்கலங்க அதே சமயம் ரத்தம் கூட ஒரு சொட்டு வரல அப்படியே அந்த லேடி பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பினால அஃபெக்ட் ஆன லேடி நம்ம ஹீரோயின் வச்சிருந்த அந்த காரை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து படும் பயங்கர ஸ்பீடாக போயிடுறாங்க நம்ம ஹீரோயினும் இப்போ நம்ம ஹீரோ மாதிரி தான் ஆனால் அதே நடு ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க அப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க தவழ்ந்து தவழ்ந்து ஒரு வீட்டவே கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அதோட மெயின் டோரில் போய் சரி நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான் அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஜாம்பி வருது நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது அப்போ நம்ம ஹீரோ யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்போம் அந்த ஜாம்பிக்கு என்ன தெரிவாக போகுது நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர அதே சமயம் அந்த கண்ணில் இருந்த கட்டு அவிழ்ந்து போயிடுது நம்ம ஹீரோவுக்கு வலி பயங்கர வலி வந்துருது அதுக்கப்புறம் அந்த கையில் வச்சிருந்த அந்த ராடை வச்சு அந்த ஜாம்பியோட கழுத்தை லாக் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அதை கீழே படுக்க வச்சு மண்டு மண்டுன்னு அதோட தலையிலேயே அடிச்சு அந்த ஜாம்பையோட ஜோலியை முடிக்கிறான் அதுக்கப்புறம் சேஃபாக பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளேயும் போயிடுறான் கண்ணு பயங்கரமாக வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த லெதர் கிளாத் எடுத்து கண்ணில் பார்த்தீங்கன்னா கட்டிக்கிறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் அவனுக்கு வலி அடங்கிருது அதே சமயம் உள்ளே ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தடவி தடவி பார்க்குறான் அப்போ அந்த இடத்துல ஒருத்தன் சூசைட் பண்ணி செத்து போய் கிடக்குறான் அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோவும் பதட்டத்தில் போய் ஒரு மூலையில் கம்முன்னு உட்காந்துக்கிறான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் மேலதிகாரிகள்கிட்டலாம் அந்த வாய்ஸ் மெயில் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நான் இந்த மாதிரி தொலைஞ்சு போயிட்டேன் இந்த மாதிரி என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அதே சமயம் நம்ம ஹீரோ கண்ணுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஐட்ராப்ஸ் எடுத்து விட்டுட்டு சரி வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவனோட கையை வச்சு தொலைவி தொலைவி பார்த்துக்கிட்டு அப்போ சரி இந்த வீட்டை நம்ம லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டோரையும் லாக் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படி இவன் டோர் பூட்டிகிட்டே இருக்கும்போது ஒரு டோரை சரியாக பூட்டாமல் போயிடறான் அது வழியாக ஒரு ஜாம்பி உள்ளே வந்திருது அதாவது இவன் ஒரு ஜாம்பி அடிச்சு கொண்டிருப்பான் பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பி என்ன சாகலங்க உள்ளே வந்துடுது அதுக்கப்புறம் ஜாம்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் எல்லாத்தையும் அந்த டோர்கிட்ட வந்து எடுத்து நகர்த்தி நகர்த்தி வைக்கிறான் அதுக்கப்புறம் அதே வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் கரெக்டாக கரெக்டாக வந்துடுறாங்க இப்போ தான் வர்றாங்க அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பிக்கும் நம்ம ஹீரோக்கும் செம்மா ஃபைட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோ எங்கே போகிறதுனே தெரியாமல் பேஸ்மெண்ட்டுக்கும் அதுக்கும் ஓடிக்கிட்டே பயந்து பயந்து ஓடிக்கிட்டு இருப்பான் கரெக்டாக அந்த ஜாம்பி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுற நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஜாம்பியோட தலையிலே ஒரு போடு போட்டு அந்த ஜாம்பி அந்த இடத்துல சாகடிக்கிறாங்க நம்ம ஹீரோவையும் காப்பாற்றுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு ஜாம்பின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ வர்றாங்க இல்லைம்மா நான் ஒரு ஜாம்பி கிடையாது என்னை சுட்டு தள்ளிடாதீங்க அப்படின்னு சொல்ல சரி இந்த ஓகே நான் என்னோட பேர் ஜெசிகான் நீ இந்த வீட்டோட ஓனரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க சொல்கிறேன் இல்லை இல்லை நான் வந்து இந்த மாதிரி ஆம்புலன்ஸில் நான் தான் கண்ணு முழிச்சேன் நான் எங்கே போய்ட்டுருக்கேனே தெரியல கண்ணு தெரியாமல் நான் ஜாம்பிகளுக்கு பயந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல சரி பதவி பயப்படாதான் நான் உன ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா இந்த கையில் இருக்க இந்த ஹேண்ட் கேப்பை ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லுவான் சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு கையும் சேர்த்து லாக் பண்ணிடுவாங்க ஏன்னா இவன் ஒரு கிரிமினலில் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான் அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் அதனால் பார்த்திங்கன்னா டே கம்பெனிங்கன்னே உட்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அந்த வீட்டை பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டிலேயே பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்மெண்டை கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க அந்த செத்து பிணமாக கிடந்திருப்பான் பார்த்தீங்களா அவனை பார்த்துட்டு அவன் மேலே ஒரு ஒயிட் கலர் கிளாத்தை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க வெளியே வந்து பார்த்தா இப்போ ஒருத்தன் ஜாம்பியா மாறிக்கிட்டு இருப்பான் வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ இங்கே இருக்கிறது சேஃப்ல நம்ம இங்கேருந்து பேஸ்மெண்ட்டுக்கு கீழே போயிர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கை தாங்களா சேஃபாக கூட்டிட்டு அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க ஒருத்தவங்கள ஜாம்பி கடிச்சுச்சுன்னா அவங்க இன்னொருத்தவங்கள கடிச்சா அவங்களும் ஜாம்பியாக மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம ஹீரோ பாருங்க ஹீரோயனை பற்றி நீங்கள் கர்ப்பமாக தானே இருக்கீங்க இல்லை என்னோட ஒய்ஃப்பும் அருபமாக தான் இருக்காங்க எனக்கு வந்து பொம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோயின் பாருங்கள் எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆம்பளை பையன் தான் பிறப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் எதுக்கு எப்படி நீ இந்த இடத்துக்கு வந்த அப்படின்றவங்க நம்ம ஹீரோயின் கேட்பாங்க இல்லை எனக்கு சத்தியமாக தெரியாது நான் வந்து எந்திரிக்கும் போது ஒரு ஆம்புலன்ஸ்லேருந்து தான் கண் முழிச்சேன் அதுக்கப்புறம் அந்த ஜாம்பிங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த வீட்டு சைடு ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருப்பாங்க சரி இங்கேயிருந்து நம்ம தப்பிக்கணும்னா கண்டிப்பாக அந்த ஆம்புலன்ஸுக்கு போனால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க ஓ நம்ம ஹீரோவும் ஓகே சொல்கிறான் அதுக்கப்புறம் நான் வந்து முன்னாடி போகிறேன் என் கையை பிடிச்சிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு நம்ம ஹீரோவாக சேஃபாக பார்த்தீங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க ஓ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜாம்பியா ஒருத்தன் மாறிட்டு இருந்தான் பார்த்தீங்களா அவன் பார்த்தீங்கன்னா இப்போ முழு ஜாம்பியா மாதிரி இவங்களை அட்டாக் பண்ண வர பயத்தில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு சுட்டு தள்ளிடுறாங்க அதுக்கப்புறம் இப்போ இவங்கள்ட்ட இருக்கிறது ரெண்டே புள்ளட்டு தான் திரும்பி பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கே வந்துடுறாங்க போச்சு இந்த மட்டும் இருக்கிறது ரெண்டு புள்ளட்டு தான் இந்த இடத்துல இருந்து போகணுன்னா நீ இங்கே தான் இருக்கணும் நான் மட்டும் போய் அந்த ஆம்புலன்ஸை ஸ்டார்ட் பண்ணி இங்கே கொண்டு வரேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க அப்படி போறதுக்கு முன்னாடி மேல அதிகாரிகிட்ட நம்ம ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்றாங்க இந்த மாதிரி நான் ஆம்புலன்ஸை தொலைவி போறேன் எனக்கு ஏதாவது போற வழியில ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அட்ரஸ்ல இந்த வீட்டில் ஒருத்தன் இருக்கான் அவனை மட்டும் காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட மொத்த அட்ரஸையும் கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டோட வாசல்ல ஒரு கயிற கட்டிட்டு அந்த கயிறோட எண்டை நம்ம ஹீரோட கையில கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாம ஒரு கோடாலியும் சேர்த்து கையில கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோயினும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவா அந்த கை பிடிச்சபடியே மேல சோஃபாவில் போயிட்டு சேஃபாக உட்காந்துக்கிறான் அதுக்கப்புறம் அதே நடந்து போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ இருக்க வீட்டில் திடீர்னு ஜன்னலை உடச்சுக்கிட்டு ஒரு ஜாம்பி உள்ளே வந்துடுது நம்ம ஹீரோ பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறான் அதே சமயம் கோடாலையும் கையில் எடுத்துக்கிறான் அதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கண்ணு தெரியாமல் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருப்பான் அப்போ அவனுக்கு எழுத்தாப்பில் ஒரு ஜாம்பி வந்து நிற்க பயத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னா அந்த கோடாலி சுற்றி அந்த ஜாம்பியோட வயிற்றில் ஒரு சொருகு சொருகிறது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பியும் சுற்றி போயிடுது நம்ம ஹீரோ எங்கே போகிறதுனே தெரியாமல் நடந்து போக ஆரம்பிக்கிறான் அன்றைக்கி நைட் ஆகிடுது நம்ம ஹீரோயின் ஒரு வழியாக அந்த ஆம்புலன்ஸையும் கண்டுபிடிச்சிருவாங்க பக்கத்தில் போகலான்னு பார்த்தா அங்கே ஒரு ஜாம்பி நம்ம ஹீரோயினை சடனாக வந்து அட்டாக் பண்ண வருது அதுக்கப்புறம் பயத்தில் பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருந்த கன் கண்ணில் இருந்த ரெண்டு புல்லட்டையும் வேஸ்ட்டு பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த ஜாம்பி பக்கத்தில் வரும்போது பிடிச்சி அந்த ஜாம்பியை தள்ளி விட்ருவாங்க அதுக்கப்புறம் அந்த ஜாம்பியோட மண்டை பார்த்தீங்கன்னா ஒரு கல்லில் அடித்து அந்த இடத்துல அந்த ஜாம்பியோட ஜோலி முடியுது அதுக்கப்புறம் போய் அந்த ஆம்புலன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஸ்டார்ட் ஆக முடியுது பயங்கர டென்ஷன் ஆகிடறாங்க அதே சமயம் அந்த இடத்துக்கு இன்னொரு ஜாம்பி வர கையில் ஒரு கத்தி மாதிரி ஒன்று வச்சிருந்துருப்பாங்க போல் கழுத்திலே ஒரு வெட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து நம்ம ஹீரோவை தேடி அந்த வீட்டுக்கே மறுபடியும் கிளம்பிடுறாங்க உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்றத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த சூசைட் பண்ணி இறந்துருப்பான் பார்த்தீங்களா அவனோட கையில் இருந்து அந்த கண்ணை எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க இந்த பக்கம் அப்போ அவனுக்கு நைட் தான் அவ்வளோக்கா கண்ணு தெரியாது இல்லையா அப்போ அவனோட கண்ணில் இந்த கட்டை அவழ்த்து பார்க்குறான் அப்போ லைட்டு பார்த்தீங்கன்னா பிளராக தெரியுது ஏன்னா நைட் நேரத்தில் அவனுக்கு கண்ணு கூசாது இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா அந்த லைட் வர இடத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறான் அதாவது மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோவோட சோல்டர்லேயே ஒரு சுடு சுட்டுறான் ஜாம்பின்னு நினச்சி அதுக்கப்புறம் கண் முழிக்கிறான் சோல்டரில் சுட்டுறதுனால நம்ம ஹீரோவுக்கு அவ்வளோக்கா பெருசாக அடி விழுந்திருக்காது சாரிப்பா நான் உனே ஜாம்பின் நினச்சி சுட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி உள்ளே இருந்த அந்த கேரவல் குள்ள இருந்தவன் வந்து சொல்லிட்டு இருப்பான் அப்போ அவன் ஹீரோ பக்கத்தில் வந்து கண்ணை கையில் கொடுத்துட்டு இந்தடா நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜாம்பியா மாறிடுவேன் என்ன சுட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அதுக்கு நம்ம ஹீரோ இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவான் சரி நான் ஜாம்பியா மாறினா நீயே கொன்றுவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிட்டு கம்மு நோக்காருவான் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை பேச்சு சத்தமே இல்லாதனால நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையாக கண்ணை வச்சுக்கிட்டு பக்கத்தில் போகிறான் அப்போ அவன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாதனால திரும்ப போய் எதே அந்த கேரவலுக்குள்ளேயே நம்ம ஹீரோ உட்காந்துக்கிறான் அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள தான் இன்னும் சுற்றிக்கிட்டு கிடப்பாங்க நம்ம ஹீரோ தொலைவி அப்போ நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுற

சொல்லிட்டு காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்களோட கண்ணுக்கு ஒரு ஃபேக்ட்ரி தென்படுது அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேயும் போயிடுறாங்க அப்போ அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே பயங்கரமான ஒரு சைலண்ட் சவுண்டு கேட்டுட்ருக்கோம் அதனால் அதை எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயின் ஆஃப் பண்ணிடுறாங்க அப்போ நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரசவ வழி வர ஆரம்பிக்குது அந்த இடத்துல அப்போ நம்ம ஹீரோயினால் சரியாக பார்த்திங்கன்னா நடக்க கூட முடியல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை ஒரு இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு அந்த கையில் வச்சிருந்த அந்த சாட் கனில் எத்தனை புல்லட் இருக்குது அப்படின்றத நம்ம ஹீரோ எண்ணி பார்க்குறோம் அதில் பார்த்திங்கன்னா நாலே புல்லட் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேக்ட்ரியில் சைலண்ட் சவுண்டு பயங்கரமாக கேட்டிருக்கும் பார்த்தீங்களா அதனால் இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஜாம்பிகள் வர ஆரம்பிக்குதுங்க அப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த ஷாட்கனை வந்து நம்ம ஹீரோகையின் கையில் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ கையில் ஒரு பெரிய சுத்தியில் எடுத்துக்கிறான் ஏன்னால் அவனால் சரியாக பார்த்தீங்கன்னா பார்த்து சுட முடியாதனால நம்ம ஹீரோயின் கையில் ஷாட்கனை கொடுத்துட்றான் அப்படி இவங்க நடந்து போயிட்டு இருக்க வழியிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாம்பி குறுக்க வந்துருதுங்க அப்போ நம்ம ஹீரோ கையில் வச்சுருந்தா அந்த சுத்தியில் வச்சு அந்த ஜாம்பியோட தலையிலே ஒரு அடி அடித்து அந்த ஜாம்பி அந்த இடத்துலையே சாகடிக்கிறான் அப்போ ஹீரோயினுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஜாம்பி அதாவது குண்டு ஜாம்பி வர அதோட தலையிலே சுட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஜாம்பியை சாகடிச்சுடுறாங்க அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இருட்டுக்குள்ளே இருந்து நம்ம ஹீரோவை ஒரு ஜாம்பி பார்த்தீங்கன்னா அழுத்து பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிருது அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ஓடு ஓடு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல போயிட்டு ஒண்டிக்கிறாங்க அவ்வளோதான் தான் சாக போகிறோம் அப்படின்ற நினைக்கிற அந்த செகண்டில் நம்ம ஹீரோ வந்து அந்த ஜாம்பியை சுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான் அது மட்டும் இல்லைங்க நம்ம ஹீரோவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் ஆகிட்டு இருப்பான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ கையில் இருக்கிற அந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா ரெண்டே புள்ளட்டு தான் இருக்கும் பயத்தில் நடந்து போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி ரெண்டு ஜாம்பி வந்துருதும் அதை பார்த்து பயந்து போய் இந்த ஃபேக்டரிக்கு வெளியே போகிற டோரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தாட்டி விட்டு அது மட்டும் இல்லைங்க இப்போ தாங்க நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமாக கண் தெரிய ஆரம்பிக்குது நம்ம ஹீரோயினோட ஃபேஸை அப்படி பார்த்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சந்தோஷப்பட்டுட்டு அந்த டோரையும் பார்த்திங்கன்னா சாத்திக்கிறான் நம்ம ஹீரோயினும் அப்படியே அழுதுகிட்டு வெளியே வந்துடுறாங்க அந்த ஃபேக்ட்ரியை விட்டு அப்போ நம்ம ஹீரோ கையில் வச்சுருந்த கனில் ஒரு புல்லட்டை வச்சு அந்த ரெண்டு ஜாம்பியோட தலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரே புல்லெட்டில் அடித்து சாக அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பிரசவ வழியில் மயங்கி கிடப்பாங்க அதே சமயம் ஒரு கார் வருது நம்ம ஹீரோயினை சேஃபாக கூட்டிகிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு அந்த கார்லேயே ஆகுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க கையில் ஒரே ஒரு புல்லெட் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த புல்லட்டை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கிடக்கிறான் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதாவது சுட்டுக்கிட்டு தான் சாக போகிறான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு பற்றியும் ஒரு ஆண் குழந்தை பிறந்துடுச்சு அப்படியே <laughs> பார்த்தீங்கன்னா <laughs> இந்த படத்தையும் முடிக்கிறாங்க இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் இந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்